நாடாளுமன்றத்தில் யாரும் பார்க்காத சமயம் வேப் பிடித்த இஷாமுடின் மன்னிப்பு கேட்டார். பெய்ரூட்டில் வெடிப்பு சம்பவம், மரண எண்ணிக்கை 135 உயர்வு. போலி மற்றும் அடையாள ஆவணங்களை தவறாக பயன்படுத்திய 126 பேர் மீது குற்றச்சாட்டு. COVID-19 குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா? ட்ரம்பின் பதிவை நீக்கிய Facebook நிறுவனம். லெபனான் தலைநகர் பெய்ரூட் துறைமுகத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த 2 வெடிப்புகளில் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 175 உயர்ந்திருக்கிறது. மேலும் அந்த பேரிடரில் 5000 மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளனர் என லெபனான் சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. மனித குல வரலாற்றில் நிகழ்ந்த அணுசக்தி இல்லாத மிகப்பெரிய வெடிப்பு இதுவென வர்ணிக்கப்படுகிறது. பெய்ரூட்டில் 2 அவசர நிலையை லெபனான் அமைச்சரவை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 6:10 மணியளவில் ஏற்பட்ட அந்த 2 வெடிப்புகளிலும் தலைநகர் பெய்ரூட்டில் பல கட்டிடங்களும் அதிர்ந்தன. அந்த துறைமுகத்தின் 12 கிடங்கில் பாதுகாப்பற்ற நிலையில் 2014 அம்மோனியம் நைட்ரேட் ரசாயனம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பெரிய அளவில் வெடிப்பு ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என கூறப்பட்டது. 2750 டன் அம்மோனியம் நைட்ரேட் வைக்கப்பட்டிருந்ததில் சம்பந்தப்பட்ட துறைமுக அதிகாரிகள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரிடர் தொடர்பில் இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவசாயத்தில் உரம் தயாரிக்கவும் வெடிமருந்து தயாரிக்கவுமே அம்மோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. COVID-19 தொற்று தொடர்பாக முகநூலில் தவறான தகவலை பதிவேற்றம் செய்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் போஸ்டை முகநூல் நிறுவனம் நீக்கியது. COVID-19 தொற்று நோயை எதிர்கொள்வதற்கு குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ள காணொலியை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளனர். ஃபாக்ஸ் நியூஸ் நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இத்தகவலை வெளியிட்டிருந்தார். அதே சமயம் ட்விட்டரில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த காணொலியையும் ட்விட்டர் நிறுவனம் நீக்கியது. அதிபர் டொனால்டு ட்ரம்பின் போஸ்டை நீக்கியது இதுவே முதல் முறை என உள்நாட்டு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே ஹிட்லரின் நாசி சின்னத்தைப் போல ஒரு சின்னத்தை பயன்படுத்தி இருந்த ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரம் விளம்பரங்களையும் நீக்கியதாக ஃபேஸ்புக் நிறுவனம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்களது அடையாள ஆவணங்களை தவறாக பயன்படுத்தியதன் தொடர்பில் 126 பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் மற்றவர்களின் அடையாள கார்டுகளை வைத்திருந்தனர் அல்லது போலி அடையாள கார்டுகளை வைத்திருந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு முதல் இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை தேசிய பதிவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அம்சா ஜைனுடன் தெரிவித்தார். தேசிய பதிவுத்துறையின் 25(1)(e) விதிமுறையின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உள்துறை அமைச்சு மற்றும் தேசிய பதிவுத்துறை ஆகியவை போலி அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி வருவோர் மற்றும் அடையாள ஆவணங்களை போலியாக்கும் தரகர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. இதர அரசாங்க நிறுவனங்களுடன் சேர்ந்து இத்தகைய மோசடி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சும் தேசிய பதிவுத்துறையும் நாடு முழுவதிலும் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அம்சா ஜெயினுடன் இவ்வாறு கூறினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் யாரும் பார்க்காத சமயத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாமுடின் உசேன் மின்னியல் சிகரெட்டான வேப்பை தனது முகக்கவசத்துக்கு உள்ளே வைத்து பிடித்ததை அங்கிருந்த யாரோ ஒருவர் வீடியோ பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது செயல் உள்ளடங்கிய காணொலியை ட்விட்டரில் பதிவேற்றம் செய்து நீங்கள் செய்தது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இதனை கண்ட இஷாமுடின், இது எனக்கு ஏற்பட்டுள்ள புதிய பழக்கம், என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என உடனடியாக மன்னிப்பு கேட்டார். இந்த பதிவு தற்போது வைரலாக பரவி வருவதோடு பலரின் விமர்சனங்களுக்கும் ஆளாகியுள்ளது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன். This news powered by JP Global Engineering.